காக்குவோட ஆமை. காக்கு ஒரு ஒழுக்கமான புத்திசாலி பையன். காக்கு கிட்ட ஒரு ஆமை இருந்தது. அதோட பேரு குட்குட். அவனோட கிராமத்துக்கு வெளியில ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அங்க ராஜா அப்புறம் அவரோட பையன் கேசவ் இருந்தாங்க. காக்கு தினமும் அரண்மனையில கேசவ் கூட விளையாடிட்டு இருப்பான். கேசவும் காக்குவும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் கேசவ் ராஜா கிட்ட குளத்துல குளிக்க போறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அப்பா, நானும் கிராமத்து பசங்களோட சேர்ந்து குளத்துல குளிக்கணும். இல்ல கண்ணா, அங்க தண்ணி சுத்தமா இருக்காது. அப்புறம் அதுல ஆபத்தான உயிரினங்கள் கூட இருக்கும். அதுங்க உன்ன கடிச்சிரும். அப்போ அப்பா, இதுதான் விஷயம்னா நீங்க அரண்மனைக்குள்ளேயே ஒரு குளத்தை கட்டி கொடுங்க. சரிப்பா கண்ணா. ராஜா அரண்மனைக்குள்ள ஒரு குளத்தை கட்டினாரு. அப்புறம் கேசவ் அந்த குளத்துக்குள்ள மீன்கள் வேணும்னு சொன்னான். அப்பா, காக்கு கிட்ட ஆமை இருக்கு. எனக்கும் இந்த குளத்துல மீன்கள் வேணும், ஆமையும் வேணும். காக்கு, நீ நாளைக்கு என்னோட அரண்மனைக்கு வந்துடு. உன் கூட குட்குட்டையும் கூட்டிட்டு வா. கேசவ் சொன்னதை ராஜா கேட்டுட்டாரு. அப்புறம் குட்குட்ட கொண்டு வர வேணான்னு சொல்லிட்டாரு. இல்ல, நம்ம குளத்துக்கு அந்த குட்குட் வரக்கூடாது. அது உன்னை கண்டிப்பா கடிச்சிரும். இல்லப்பா, குட்குட் ஒரு நல்ல பிராணி, அது யாரையுமே கடிக்காது. காக்கு, நாளைக்கு நீ கண்டிப்பா குட்குட்ட கூட்டிட்டு வா. மறுநாள் காக்கு குட்குட்ட அரண்மனைக்கு கொண்டு வந்தான். ராஜா அத குளத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கேசவும் காக்குவும் குளத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க. குட்குட் குளத்துக்கு வெளியில நின்னு அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. குளத்துல மீன்களும் இருந்துச்சு. அந்த மீன்கள்ல ஒரு காட்டு மீனும் இருந்துச்சு. அப்புறம் குட்குட் அத வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு புரிஞ்சிச்சு, அதாவது அந்த மீன் கேசவ கடிக்க போகுதுன்னு. குட்குட் அந்த குளத்துக்குள்ள எகிரி குதிச்சது அப்புறம் ராஜாவோட பையன் உயிரை காப்பாத்திச்சு. ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. குட்குட்ட தப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ராஜா காக்குவுக்கும் குட்குட்கும் நன்றிய சொன்னாரு. அப்புறம் அவங்களுக்கு அவரு நிறைய பரிசுகளை கொடுத்தாரு. அப்புறம் தன்னோட பையன் கேசவ நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்ததுக்கு பாராட்டினாரு. நண்பன்னா அது குட்குட் மாதிரி இருக்கணும். கமல் ஒரு கசாப்புக்காரன். அவங்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அவனே சொந்தமா ஆடுகளை வளர்த்து அத அவனோட கடையிலேயே வெட்டி விப்பான். அதே போல சில நாட்களுக்கு அப்புறம் அவன் ஒரு குட்டி ஆட்டை வாங்கினான். அது கொஞ்சம் குண்டா இருந்தது. அதனால அதுக்கு கஜோதருங்கிற பேர் வச்சான். பேருக்கு ஏத்த மாதிரி கஜோதர் நிறைய சாப்பிடும். எவ்வளவு பொருட்கள் வச்சாலும் அத ஒரே நிமிஷத்துல முடிச்சிடும். ஒரு நாள் கமல் உணவு கொடுத்தப்ப, ஏ குண்டு கஜோதர், நீ எவ்வளவுதான் சாப்பிடுவ? இன்னும் 6 மாசம் இரு. உன்னை மட்டும் நான் வெட்டி விக்கல, என்னோட பேரை நான் மாத்திக்கிறேன். அதே போல தினமும் கமல் அத திட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் கஜோதர் தப்பா எடுத்துக்கிச்சு. கமல் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கஜோதர் பின்னாடி இருந்து தன்னோட கொம்புகளால கமல ரொம்ப வேகமா இடிச்சது. கமல் அங்க இருந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டான். ஏ உருப்படாத ஆடே, உனக்கு உணவு கொடுக்கற என்னையே நீ கீழே தள்ளிட்டல்ல. இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படி சொல்லிட்டு அவன் தன்னோட ஆடை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துல கட்டி போட்டுட்டான். அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தர், அவரு சயின்டிஸ்ட். அவரோட பேர் தான் நியூட்டன். நியூட்டன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவரு தன்னோட வீட்டுல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நான் இப்ப ஒரு பெரிய ஜெயிண்ட் மனுஷன் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்காக நான் மருந்தும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடினா இந்த மருந்தை ஏதாவது ஒரு மிருகத்து மேல பயன்படுத்தணும். அப்படி யோசிச்சுட்டு அவன் மார்க்கெட்டுக்கு வந்தான். அப்ப அங்க கஜோதர ஒரு மரத்துல கட்டி போட்டு இருந்தத பார்த்தான். அப்புறம் கமல் கிட்ட போய் அத வாங்கணும்னு கேட்டான். ஐயோ நியூட்டன் அண்ணே, நானும் இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது யார் வந்து இத கூட்டிக்கிட்டு போவாங்கன்னு நான் உனக்கு குடுக்கறேன். அப்படியா? ஆமா, உனக்கு எவ்வளவு வேணும்? அட, எவ்வளவு கொடுத்தாலும் சரிண்ணே, முதல்ல இத எடுத்துட்டு போங்க. அப்படி சொன்னதும் நியூட்டன் கமலுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்த கஜோதர தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் கஜோதருக்கு அந்த மருந்த இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தினான். அப்புறம் அதை கொண்டு வந்து வெளியில விட்டுட்டான். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கஜோதர் ஒரு பெரிய ஜெயிண்ட் உருவமா மாறிடுச்சு.
அப்புறம் அது பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நான் உங்களை எல்லாரையும் என்ன பண்றேன்னு. மனுஷங்க நீங்க எங்களையே வளர்த்து அப்புறம் வெட்டி சாப்பிடுறீங்க, ஆடுங்க எங்கள முட்டாளாக்குறீங்கல்ல. அப்படி சொல்லிட்டு கஜோதர் மார்க்கெட்ல இருக்கிற கடைங்க எல்லாத்தையும் அப்புறம் வீடுங்க எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சது. யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வராங்களோ அவங்களையும் தன்னோட கொம்பால தூக்கி வீசிச்சு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் வந்து நியூட்டன் கிட்ட ஏதாவது பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அங்கே போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் போலீஸ் அந்த ஜெயிண்ட் ஆட ஒரு பெரிய ட்ரக்கு பின்னாடி ஏத்தி கட்டிட்டாங்க. என்ன நியூட்டன், உன்னால எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாம இருக்கவே முடியாதா? அந்த பெரிய ஜெயிண்ட் ஆட ஏதாவது ஒன்னு பண்ணு. உடனே நியூட்டன் இன்னொரு இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி அந்த கஜோதரோட கால்ல போட்டான். அப்புறம் கஜோதர் மறுபடியும் சின்னதாயிட்டான். கிராமத்துல தேவையில்லாம ஏற்பட்ட பிரச்சனைக்கு போலீஸ் நியூட்டன் அப்புறம் கஜோதர ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தவளையும் ஆமையும். ஒரு சமயம் நடந்த விஷயம், ஒரு காட்டுல சிம்புங்கிற பேர் கொண்ட ஒரு தவளை இருந்துச்சு. அது காட்டுல சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அது அதோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோபி ஆமைய பாத்துச்சு. ஆஹா, என்னோட நண்பா, எவ்வளவு நாளாயிடுச்சு, சரி போய் அதுகிட்ட பேசுவோம். தவளை ஆமை கிட்ட போச்சு. ஆமையும் தவளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஓ, என்னுடைய நண்பா ஆமா, நீ எப்படி இருக்க, எங்க இருக்க, அப்புறம் எல்லாம் நல்லபடியா இருக்கா? தவளை ரொம்ப திமிர் பிடிச்சது. அது ஆமைக்கு முன்னாடி தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிச்சு. அட, உனக்கு என்ன தெரியும் ஆமை ப்ரோ, நான் கடல்ல இருக்கேன், அங்க இருக்கிற வாழ்க்கையே அவ்வளவு அற்புதமா இருக்கு, அத பத்தி கேட்கவே கேட்காத. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்க என்னோட ராஜ்யம் தான் நடக்குது. கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் என்ன பார்த்து பயப்படுதுன்னா பாத்துக்கே. நீ சொல்லு. அட, உன்கிட்ட என்ன கேக்குறது? அதே மண்ணுல ரொம்ப சோர்ந்து போய் மெதுவா நடந்து போய்கிட்டு இருப்ப, அப்புறம் இந்த வெயில்ல என்ன பெரிய சந்தோஷம் கிடைச்சிட போகுது? உன்னை யாருமே விசாரிக்க கூட மாட்டாங்க. என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா, தன்னோட நண்பனோட இந்த மாதிரி நடவடிக்கைய பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா அது மேல கோவப்படுறதுக்கு பதிலா ஆமா அதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சிச்சு. அப்ப திடீர்னு இன்னொரு ஆமா கோபி கிட்ட வந்து நின்னுச்சு. ஏய் கோபி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, உன்னோட தாத்தா எப்படி இருக்காரு? ஏய் வா வா நண்பா, எப்படி இருக்க, இங்க பாரு, இதுதான் என்னோட நண்பன் சிம்பு தவளை. அப்புறம் தாத்தாவும் ரொம்ப நல்லா இருக்காரு, கடலை அவருதான் கவனிச்சுக்கிறாரு. தவளை அத கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சது. ஆமா மகாராஜா, ஆமா, நான் எந்த கடல்ல இருக்கேனோ அங்க இருக்கிற ராஜா கோபி ஆமையோட தாத்தாவா? தவளை நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டுச்சு. கடைசியில அது உணர்ந்துச்சு, கடல்ல இருக்கிறதுனால யாரும் பெரிய மகான் இல்லன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் திமிர்த்தனம் காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிச்சு. தவளை ஆமை கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, என்ன மன்னிச்சிடு கோபி, நான் வந்து கடல்ல இருக்கிறதா வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லி நான் உன்னை, நீ எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்ட நண்பா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நான் வந்து அந்த இடத்தோட ராஜாலாம் கிடையாது, உங்க தாத்தா தான் ராஜா. நான் வந்து அங்க வருவேன் போவேன் அவ்வளவுதான். பரவாயில்ல விடு சிம்பு, ராஜாவா யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா கடலுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம். நீ எப்பவுமே பெருமை பித்திக்க கூடாது, அவ்வளவுதான். நீ எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துக்கு உன்னோட நன்றிய செலுத்தணும். இது போலதான் சிம்பு தவளை பாடத்தை கத்துக்கிச்சு. இப்ப ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. விங்கியும் டோனாவும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு காட்டுல விங்கிங்கிற பேர் கொண்ட ஒரு எலி இருந்துச்சு. அதே கிராமத்துல டோனாங்கிற பேர் கொண்ட ஒரு பூனை இருந்துச்சு. டோனா எப்ப பார்த்தாலும் விங்கிய தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும். விங்கி ரொம்பவே புத்திசாலி, தன்னோட உயிரை டோனா கிட்ட இருந்து காப்பாத்திக்கும். விங்கி டோனாவோட இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிக்கிறத பாத்துட்டு மொத்த காடே அதிர்ந்து போயிருந்துச்சு. எல்லாரும் அதுங்க ஓடுறத பாத்துட்டு எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எலி என்ன சொல்லுனா, இதனாலதான் இந்த பூனை நம்ம பின்னாடி எப்பவுமே வர்றது கிடையாது, இது பின்னாடியே அலைஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம உயிரை இது காப்பாத்திதான் வச்சிருக்கு. ஒரு எலியவே அதால பிடிக்க முடியல, நம்மள அது எப்படி பிடிக்கும்?
அவங்க பேசுறத கேட்டதும் பூனைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது என்ன யோசிச்சதுன்னா, காட்டுல இருக்கிற ஒவ்வொரு எலியையும் அது கொன்னு அது சாப்பிடணும்னு நினைச்சது. அந்த கோபத்துலதான் அது எப்பவும் விங்கிய துரத்திக்கிட்டே இருக்கும். வாங்க வாங்க, இந்த தடவை நான் உங்களை விடவே மாட்டேன். என் கைய விட்டு போக முடியாது. உங்களை நான் பிடிக்கலன்னா என் பேரு டோனா கிடையாது. புத்தகங்கள் இருந்துச்சு. ஒரு ஓட்ட வழியா விங்கி அதுக்குள்ள புகுந்துக்குச்சு. நுழைஞ்சுக்கிட்டேன், வர முடியாது. அலமாரியில இருந்த அத்தனை புத்தகங்களையும் அது பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, இவ்ளோ புத்தகங்களா? இத்தனை புத்தகங்களை படிச்சா ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகங்கள் படிக்கணும்னா ரொம்ப இஷ்டம். எது எப்படியோ இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கும் தோணுது. இப்ப அதோட மனசுல அதுக்கு படிக்கணும்னு தோணுச்சு. ஒரு புத்தகத்தை திறந்து அது படிக்க ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கே. இதை ஏன் படிக்கிறதுக்கு நாம எடுத்துட்டு போக கூடாது? ஒருவேளை இதை படிச்சா டோனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சாலும் கிடைக்கும். சாயந்தரம் ஆனதும் ஜன்னல் வழியா அது வெளியே போக முயற்சி பண்ணும் போது திடீர்னு தூங்கிட்டு இருந்த டோனா கண் முழிச்சிச்சு. உடனே அந்த எலிய துரத்த ஆரம்பிச்சது. ஏய், சொன்ன கேளு, நில்லு, நான் எழுந்துட்டேன். விங்கி அந்த புத்தகத்தை ஓடிட்டு இருக்கும் போது டோனா மேல தூக்கி வீசிச்சு. அப்புறம் அதோட பொந்துக்குள்ள ஓடிடுச்சு. எனக்கு அடிபட்டுடுச்சு. புத்தகத்தால பூனைக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அப்புறம் அது விழுந்துடுச்சு. அடேங்கப்பா, அந்த புத்தகத்தை படிச்சு இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுவும் வழி கிடைக்கல. ஆனா அத அடிச்சு போட்டுட்டு என் உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன். இப்போ விங்கி தினமும் அந்த இடத்துக்கு போய் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்துச்சு. அத படிச்சு தன்னோட ஆசைய அது நிறைவேத்திக்கிச்சு. நன்றி பூனையே, நீ மட்டும் என்ன பின்னாடி துரத்திக்கிட்டு வரலனா எனக்கு அவ்வளவு பெரிய அலமாரியில அவ்வளவு நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் கிடைச்சிருக்காது. அப்புறம் எனக்கும் சந்தோஷம் கிடைச்சிருக்காது. இங்க பாத்தியா, தினமும் புஸ்தகம் படிக்கிற சுகமே ஒரு அலாதி சுகம்தான்.